ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாம் உடைய வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எங்களுடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு 11th மாணவர்கள் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் உடைய கொஸ்டின் பேங்க் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தனியாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துடைய கொஸ்டின் தனியாக கொடுத்துருப்போம். அதோடு லாஸ்ட் இயர் 2022 பிற மாவட்டங்களில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், கெமிஸ்ட்ரியில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணால் நாளை எழுதக்கூடிய கெமிஸ்ட்ரி தேர்வில் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ 11th கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. சாப்டர் 1, 2, 3, 4, 6, 7. அதேமாதிரி வால்யூம் 2 பொறுத்தவரைக்கும் வந்து சாப்டர் 8, 11, 12, 15, மொத்தம் 10 சாப்டர் இருக்குது. மொத்தமே கெமிஸ்ட்ரியில் 14 சாப்டர் தான் இருக்குது. ஆனால் குவார்ட்டர்லிக்கு மட்டுமே 10 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 70% பாடங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தம் பண்ணி படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வந்துடும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேங்கை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிட் வைஸாக கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிட் 1 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து டெஃபைன் த டேம் மோல் அப்படிங்கிறப்பாங்க, மோல் கான்செப்ட் கேட்குறாங்க. அதே மாதிரி ஈக்குவலண்ட் மாஸ் சமான நிறை கேட்குறாங்க, ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்க, மோலார் மாஸ், மோலார் வால்யூம். இந்த 5 கொஸ்டின் இருந்து 1 கொஸ்டின் கான்ஃபிடென்ட்டாக வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஆக்சினேட்டம் ஆக்சிஜன் ஒடுக்கம் வேறுபடுத்துக, இந்த கொஸ்டின் வந்து கான்ஃபிடென்ட்டாக ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ், இந்த 2 டிஃபரன்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி தான் கணக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிலாக்ஸ் ரியாக்ஷன் அந்த கேள்வி ஒரு கேள்வி வரலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு இருக்குது, அயன் எலக்ட்ரான் மெத்தடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது கண்டிப்பாக ரெண்டுலேயும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த மெத்தடும் கேட்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் தான் ஒரு 5 மார்க்ஸ் வந்து வரப்போகுது. பஸ் அதே மாதிரி சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பவுலி எக்ஸ்க்ளூசிங் பிரின்சிபிள், பவுலி தவிர்ப்பு தத்துவம் கேட்குறாங்க, ஆல்ஃபே பிரின்சிபிள் கேட்குறாங்க, ஹைசன்பெர்க்குடைய நிலையில்லா கோட்பாடு கேட்குறாங்க, ஹூன்ஸ் ரூல் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கான்ஃபிகேஷன் கேட்குறாங்க, மேங்கனீஸ் குரோமியத்துக்கும் கேட்கலாம், காப்பர் குரோமியத்துக்கும் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகேஷன் வந்து இருக்கக்கூடிய என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோல்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் வந்து கேட்குறாங்க, எக்ஸ்பிளைன் த ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் கேட்குறாங்க, குவாண்டம் நம்பர் கேட்குறாங்க, அல்லது குவாண்டம் நம்பர் டைப்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லா கேள்விகளையுமே நாங்கள் 1/1 வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நல்லபடியாக நாங்கள் 2-3 PDF கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு PDF-ஆக நீங்கள் செக் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே செக் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, கம்பல்சரி கொஸ்டின்லாம் எந்த சாப்டரில் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 1 15 1 மார்க்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கொஸ்டினாக செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு 9 கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் கேட்டுருவாங்க, ரிமைனிங் 6 அல்லது 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக்கில் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம முழுமையாக நம்ம வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் புக் பேக் கொஸ்டின் மட்டும் படித்தால் போதாது, புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினும் நல்லபடியாக முக்கியமான கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஒவ்வொரு PDF லிங்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனித்தனியாக கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாளை எழுதக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவரை தேங்க்யூ.